கேரளா மற்றும் தமிழ்நாடு எல்லைகளில் தொடர்ச்சியான ஏடியன் கொள்ளைகள் இரு மாநிலங்களின் காவல்துறையையும் பதை பதைய வைத்தன. செப்டம்பர் 27 அன்று கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் 2 மணி நேரத்திற்குள் 3 ஏடியன்களில் கொள்ளை நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து கொள்ளையர்கள் தமிழ்நாடு நோக்கி தப்பிக்க முயன்றனர். இதற்கிடையில் தமிழ்நாடு காவல்துறை அசுர வேகத்தில் செயல்பட்டு கொள்ளையர்களை சிக்க வைத்து அதிரடியை வெளிப்படுத்தியது. திருச்சூர் மாவட்டத்தில் இரவு நேரத்தில் 3 ஸ்டேட் பாங்க் ஆப் இந்தியா ஏடியன்களில் கொள்ளையடித்த 7 பேர் கொண்ட கும்பல் தங்கள் தப்பிச் செல்லும் திட்டத்தை முன்கூட்டியே கவனமாக வகுத்திருந்தது. கிரெட்டா கார் பயன்படுத்திய அவர்கள் கொள்ளையடித்த பணத்துடன் காரை கண்டெய்னரில் ஏற்றி வேகமாக கேரளா தமிழ்நாடு எல்லையை கடக்க முயன்றனர். திருச்சூர் SP இளங்கோ அளித்த அலர்ட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு போலீஸ் உடனடியாக நடவடிக்கை எடுத்தது. நாமக்கல் அருகே உள்ள சங்ககிரி பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகமடைந்து ஒரு கண்டெய்னர் லாரியை துரத்தியது. காரை சாலை நிர்வகித்தவுடன் போலீசார் துப்பாக்கி முனையில் கொள்ளையர்களை மடக்கி பிடித்தனர். கண்டெய்னருக்குள் மறைத்து வைக்கப்பட்ட கிரெட்டா கார், அதனுள் இருந்த பணம் மற்றும் 7 பேர் கொண்ட கும்பல் கைதானது. ஆனால் 2 பேர் தப்பிக்க முயன்றபோது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் இறந்தார், மற்றொருவர் காயமடைந்தார். கொள்ளையர்களின் வாக்குமூலத்தில் அவர்கள் பழைய ஏடிஎம் இயந்திரங்களை குறைவான விலையில் வாங்கி அவற்றை எவ்வாறு உடைத்து பணத்தை கொள்ளையடிக்கலாம் என்பதில் விரிவான பயிற்சி பெற்றிருப்பதாக தெரியவந்தது. ஹரியானாவில் உள்ள ஒருவர் இந்த கும்பலுக்கு எப்படி வெல்டிங் மூலம் இயந்திரங்களை உடைக்கலாம் என்று சொல்லித் தந்துள்ளார். மேலும் பணம் அதிகமாக இருக்கும் ஏடிஎம் எண்களை குறிவைக்கும் கலையை கற்றுக் கொண்டிருந்தனர். மாநில எல்லைகளில் உள்ள SBI ஏடிஎம்களில் மட்டுமே கொள்ளையடிக்க திட்டமிட்டு இந்த கும்பல் 49 ஏடிஎம்களில் ஏற்கனவே திருடியதாக கூறப்படுகிறது. கூகுள் மேப் மூலம் மாநில எல்லைகளுக்கு அருகில் உள்ள ஏடிஎம்களை டிராக் செய்து அங்கு செல்கின்றனர். தப்பிக்கும் போது ஏடிஎம்களில் கண்காணிப்பு கேமராக்களில் உள்ள காட்சிகளை அழிக்க கருப்பு பெயின் ஸ்பிரே பயன்படுத்தியுள்ளனர். காவல்துறையின் மிக்க சவாலான நடவடிக்கையின் மூலம் தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநில எல்லையில் அதிரடியான நடவடிக்கை மேற்கொண்டு கொள்ளை கும்பல் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வருடங்களில் பல மாநிலங்களில் நடந்த ஏடிஎம் கொள்ளைகளுக்கும் இந்த கும்பலின் தொடர்பு இருக்கலாம் என்பதால் விசாரணை தீவிரமடைகிறது. டார்கெட் பண்ணி அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த கண்டெய்னர் வந்து அது மெயின் இதுலேயே இருந்துக்கு. கண்டெய்னர் அந்த எஸ்ஓசியெல்லாம் போகிறது, அந்த ஏடிஎம் பக்கத்துலலாம் போகிறது. இந்த ஸ்ட்ரேட்டர் காரில் இவங்க போய் அங்கேருந்து கேஷை எடுத்துட்டு திருப்பி வராங்க. ஸ்ட்ரேட்டர் கார் போயிடுது, கண்டெய்னர் தனியாக தான் வருது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்ட்ரேட்டர் காரை வந்து கண்டெய்னரில் ஏற்றிட்டு எல்லோரும் ஒரே இதில் ட்ராவல் பண்ணுறாங்க.